அப்பப்போ மேல பாக்குறான், முறைக்கிறான். நானெல்லாம் எதுவும் பண்ணல, கதையில அப்படி இருக்குது. என்ன பார்த்தா முட்டா பயமா இருக்கு. பிக்பாஸ் பலருக்கும் பாலம் போட்டுள்ளது, டேனிக்கும் அது பொருந்தும் ரொம்பவே. அடுத்தடுத்த பயணத்திற்கும் அவர் பெரும் கதைகளுக்கும் கனவுகளுக்கும் வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் நண்பனுக்கு நண்பனாக நடித்த டேனி பூப் அவர்களை. மறுநாள் பிரஸ் மீட்ல வந்துட்டு அவ்வளவு தூரம், அதாவது லாஸ்ட் ஒரு நாலு சேருக்கு தள்ளி அங்க நிறைய கேமரா இருந்தது, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், படபடப்பா இருக்கும். இன்னைக்கு முன்னாடி சீட்டு வரைக்கும் உட்காந்துருக்கீங்க, ஃபிளாஷ் எல்லாம் பக்கத்தில் அடிக்கும், கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பட் பரவாயில்ல, இதுதான் நம்ம சொந்தங்கள்ன்றதுனால இந்த நிகழ்ச்சியோட ஒரு நிறைவாக இந்த தியேட்டர் நிறைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஆல் த மீடியாஸ் ஹூ கேம் ஹியர் டு பிளஸ் ஆர் டீம். படத்துக்கு ஆஸ் யூஷுவல் எல்லாமே சொல்கிற ஒரு டிஃபால்ட்டான ஒரு மெசேஜ், தேங்க்யூ ஸோ மச் டேரக்டர் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சச் அ வண்டர்ஃபுல் சான்ஸ் ஃபார் மீ, தேங்க்யூ. எஸ் அஃப்கோர்ஸ் ஐ யூஸ் டு சே மிஸ்டர் பிஜி முத்தியா சார், your work is so amazing, oh my god, seriously such amazing. இப்பல சொல்லணும்னு ஆசை ஒரு மாதிரி கிடைக்க மாட்டேங்குது, மாதிரி ஏதாவது லீவு கிடைச்சா வந்து பண்ணிட்டு போறது ஜாலியா. இது ஒரு சீரியஸான படம், அதையும் தாண்டி படத்துல டைரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும்பொழுது கதை, இப்பெல்லாம் நிறைய பேர் வந்து கதையை சொல்ல மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் போனத்தோடனே டேனியல் டேட் ஃப்ரீயா இருக்க, ஃப்ரீயா இருக்கண்ணே, லுக் என்ன இருக்கீங்க, போட்டோ அமைச்சிடறேன், ஓகே ஓகே. அதெல்லாம் ஒண்ணு பேசினா ஒரு ஒரு சின்ன பட்ஜெட் படம் அப்படின்னு எனக்கு ஒண்ணுமே புரியாது. கதை சொல்லலை, எப்போலேருந்து எப்போ டேட் சொல்லலை, என்ன ரோல் நடிக்க போகிறோம்னு சொல்ல மாட்டாங்க. திடீர்னு சின்ன பட்ஜெட்னா டப்புனு புரிஞ்சு, ஆஹா ஓகே டெய்லி கால் சீட்டு பழகுது, போயிடுவோம் கட்டு சார் கட்டின் கிளம்ப வேண்டியதான்னு சொல்லிட்டு நம்ம போயிடுவோம். ஏன்னா இப்போ இருக்க சூழ்நிலை சொல்கிறேன், ஏன்னா நிறைய நடிகர்கள் அதிகமாயிட்டாங்க, கவுண்ட் பண்ணி என்ன சொல்கிற மாதிரி படம் பார்க்க வரவெல்லாம் நடிகர் ஆகிட்டாங்களே இப்போ. ஸோ அந்த சூழலில் எங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக தான் ஓடி இருக்குது, எங்கள் மூஞ்சிக்கே மாஸ்க் போட்டு இன்னொரு வேஸ்ட் நடிக்க வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் நடிச்சுருக்கோம் இப்போதைக்கு. ஸோ அந்த மாதிரியாக சூழலாக இருக்கட்டும் சரி, அண்ட் இந்த படத்தை எடுக்கப்பட்ட அந்த டியூரேஷன் வந்து ரொம்ப ஷார்ட் பீரியடு, அதுக்குள்ளே இத்தனை இன்னும் நிறைய கலைகள் இன்னும் வரல, முக்கியமாக ராதாரவி அண்ணனும் சரி, விவேக் பிரசனம், விவேக் பிரசனம், எஸ் இன்றைக்கி நான் கண்டென்ட்டாக விவேக் பிரசனம் தான் எடுத்துன்னு வந்தேன். மச்சான் இன்றைக்கும் பிஸின்னு வெளியே போயிட்டான், இப்போ தான் புரியுது அவரை பற்றி என்னென்ன பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விவேக் பிரசனோட கண்டென்ட் பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் பாயும் ஒலி நீ எனக்கு அந்த ப்ரெஸ் மீட் அந்த படத்தினுடைய ரிவ்யூவில் வந்து ப்ளூ சட்டை மாறன் அண்ணன் வந்து ஒரு கருத்து ஒன்று பதிவு பண்ணியிருந்தாரு. ப்ளூ சட்டை மாறன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உண்மையிலே, ஏன்னா நானும் சினிமாக்குள்ளே ஃபுல் டைமே இறங்குறது முன்னாடி படத்தை ஸ்பூஃப் பண்ணிட்டு தான் நான் என்னுடைய ஷோஸ்லாம் பண்ணியிருந்தேன், டெலிவிஷனில் நிறைய ஷோஸ்லாம் பண்ணியிருந்தேன். ஒரு கண்டென்ட் ஸ்பூஃப் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும், ஏதாவது ஒரு சின்ன பிசர் ஆகிடுச்சுன்னா ரொம்ப பெரிய தப்பாடும். அந்த தப்பை வந்து தந்தி டிவியில் இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு 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 வரியில் ஒரு தப்பு பண்ணிட்டேன், ஒரு ஷோவில் ஒரு தப்பு பண்ணது. கமல் சார்ட்டு வந்து கால் வந்தது டேரெக்டாக, நம்ம ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி என்ன இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்களேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்தது. ஸோ டெலிவிஷனில் இருக்கும்போது ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருந்தோம், ரொம்ப பயந்துட்டு இருந்தோம், என்ன வார்த்தையை பயன்படுத்தலாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆஃப்டர் இந்த யூடியூப்ஸ் இதெல்லாம் வரும்போது நமக்கு நிறைய ஃப்ரீடம் இருக்குது, கருத்துக்களை சுயமாக பதிவு பண்ணும்போது சில வார்த்தைகள் வந்து மற்றவங்க ரொம்ப நெருடல் ஆக்கிடுது. அதில் ஒரு விஷயம் தான் விஜய் நம்ம விவேக் பிரசனாவுடைய கருத்து, ப்ளூ சட்டை மாறன் சொல்லியிருந்தாரு, விவேக் பிரசனா வந்து எல்லா படத்துலையும் வந்துடுறாரு, வரும்போது எந்த படத்தில் வேணாலும் அவர் பார்த்துடலாம், எல்லாமே இந்த ஃப்ரெண்டு கேட்டால் வந்திருக்காரு, நல்லா படத்தில் ஒரு செவுறு மாதிரி வந்து நின்றுக்கிறாரு. எதுக்கு இந்த மாதிரி ஆளுங்க வந்து போடுறாங்க, நடிப்பும் வரல ஒன்றும் வராதாலும் எதுக்கு போடுறாங்க அப்படி சொல்லும்போது, இன்னொருத்தர் கூட இருக்கவங்க சொன்னாங்களா, இல்லை சார் ஹீரோவை விட டம்மியான ஒரு கேரக்டரை பக்கத்தில் வச்சுருந்தா தான் ஹீரோ ஹைலைட்டாக தெரியவாங்க, அதுக்கான ஃபார்மாக தான் இவர் கூப்பிட்டு வச்சுட்ருக்காங்க. அப்போ ரைட்டு, அடுத்து சில நாட்களுக்கு சில ஆண்டுகளுக்கு இவர் கண்டிப்பாக பிஸியாக இருக்க போகிறாரு அப்படின்னு ஒரு கருத்து பதிவு பண்ணியிருந்தாரு. ஒரு ஹீரோ கிட்ட ஒரு பக்கத்தில் ஹீரோவாக போய் நடிக்கிறதுக்கு எங்களுடைய பயணம் ரொம்ப தூரம் வந்திருக்குது. என்னன்னா ஃபஸ்ட்டு ஒரு படம் ஆரம்பித்தது வந்து பரமசிவன் ஒரு படம், அந்த படத்தில் கோட்டா சீனிவாசன் சார் இருப்பார், அவர் பின்னாடி தூரத்தில் நடந்து வந்துட்டுருப்பேன், எப்பயாவது என்றைக்காவது ஒரு நாள் கேமராவில் மூஞ்சி ஒரு செகண்ட் தெரிஞ்சாருதா அந்த ஃபேமை வீட்டில் காட்டி சந்தோஷப்படலாமே அப்படின்னு ஆரம்பித்து, இன்னைக்கு பரத் அண்ணா கூட ஒரு படம் நடிக்க வந்திருக்கேன்னா எங்களுடைய வலியும் சரி எங்களுடைய பாதை கடந்து வந்த பாதையில் வந்து நிறைய அனுபவப்பட்டிருக்கோம். ஸோ அதெல்லாத்தையும் பார்க்காம டப்புன்னு உதாசீனம் பார்த்தப்போ என்ன ஆகுதுன்னா, ஓ பொதுவான ஜனல் இப்போ சினிமா இருக்கவங்களும் தெரியும் ஓகே ஓரளவுக்கு, இப்போ பொது ஜனலுக்கு என்ன தெரிய போகுது, ஓ அப்படிதானோ சப்ப பீஸை கூட்டு ஹீரோ பக்கத்தில் நிற்க வச்சா அப்போதான் ஹீரோ பூஸ் ஆகல, ஹீரோவுக்கு பக்கத்தில் சப்ப பீஸ் நிற்கணும் அவசியமே கிடையாதுங்க. எப்போ ஹீரோன்னு ஒரு பேர் எடுத்துட்டாரோ அவர் தனியாக நடிக்க விட்டா கூட ஹீரோ தான். ஃபார் எக்ஸாம்பிள் இரவு நேரல் படம் பார்த்தீங்கன்னா அதில் யாருமே இல்லை தான், அண்ணன் ஒரு ஆள் நடிச்சிருப்பார்ல கரெக்டா, அப்போ எல்லாம் சிலண்டர்ன்னு பயந்துட்டேன், அது ஒத்த சேருப்பா இரவுன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரியான வழிகள் இப்போ வந்து விவேக் பிரசனாக்காக நான் வந்து நானும் விவேக் பிரசன் ரொம்ப க்ளோஸ்லாம் ஒன்றும் கிடையாது,
ஷூட்டில் பார்ப்போம், சந்திப்போம், நல்லா பேசுவோம். ஆனால் இந்த பதிவை வந்து நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, என்ன மாதிரியான என்னோட சக கலைஞருக்கு ஏற்பட்ட ஒரு வழி, எனக்கு ஏற்பட்ட ஒரு வழியாக இருக்குது. சொல்லுவாங்கல்ல, ஒரு ஹீரோக்கு இவ்வளோ குறிப்பிட்ட நாள் இருக்கும், ஒரு ஹீரோயினுக்கு இவ்வளோ குறிப்பிட்ட நாள் இருக்கும், இதுக்குள்ளே அவங்க வந்து நல்லா ஃபேமு எல்லாத்தையும் சம்பாரிச்சிடுவாங்க, எல்லாம் செட்டில் ஆகிடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த மாதிரி கூட நடிக்க சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டுங்கெல்லாம் ரொம்ப பெரிய கஷ்டம். அவங்க எப்போ செட்டில் ஆவான்னு யாரும் சொல்லவே முடியாது. அவங்க எப்போ தன்னுடைய ஆசையை நிறைவேற்றிட்டாங்கன்னு சொல்லவே முடியாது. நடிச்சுனே வரும், திடீர்னு காணாமல் போயிடும், அடுத்து ஒரு பையன் வந்துடுவாப்புல, இல்லை திடீர்னு யாராவது ஒருத்தர் இப்போ நிறைய பேர் வருவாங்க, அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் வந்துருவாங்க, அந்த இடம் எங்களுக்கு நிரந்தரம் இல்லாமல் போயிடும். ஆனால் அந்த சைடு கேரக்டர் நடித்தவங்களும் இன்னைக்கு ஹீரோவாக இருக்காங்க. நம்ம சேதுபதி என்ன, விஜய் சேதுபதி என்ன சரி, விமல் என்ன நடக்கட்டும் சரி, இந்த மாதிரி சைடு ரோல் நடித்தவங்களும் சாதிச்சிருக்காங்க. ஸோ சைடில் சப்பையாக இருக்கிறாங்கன்னு யாருமே தயவுசெய்து சொல்ல வேண்டாம்னா. முக்கியமாக மாறன் என்ன சொன்னதான் ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது. ஏன்னா என்ன மாதிரி நிறைய பேர் அவரை ஃபாலோ பண்ணுறாங்க, அவர் சொல்கிற விஷயங்களை பார்த்துட்டு நாங்கள் அப்படியே போய் படத்தை பார்க்கறது கிடையாது. பட் இருந்தாலும் படத்தை பார்த்துட்டு வந்து அவருடைய ரிவ்யூஸ்லாம் கேட்போம், ஏதாவது ஒன்று சேட்டையாக பண்ணுவோம். நான் அந்த குசும்புலாம் சொல்லுவோம்ல, நான் அந்த மாதிரி தான் அவரோட ரிவ்யூஸ்லாம் பார்ப்பேன். பட் இந்த ஒரு மொமெண்ட், இந்த ஒரு விஷயம் விவேக் பிரசன்னா அடையாளப்படுத்திட்டு சொன்ன விஷயம் ரொம்ப நெருடாக இருந்தது. இந்த ஒரு ஸ்டேஜை பயன்படுத்தி உங்கள் எல்லாருக்கிட்டையும் இதை ஒரு பதிவாக ஏற்படுத்திக்கிட்டு கிளாப் தட்டின, தேங்க்ஸ் தம்பி. ஸோ இதோட முடிச்சுக்கிறேன். அண்ட் ஒன் செகண்ட், எங்கள் லவ் மூவிக்காக எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க, ரொம்ப நல்ல படம், சூப்பரான நல்ல படத்தையும் தாண்டி ஒரு ஒரு நல்ல யங் டீம் ஒன்று ஃபார்ம் ஆயிருக்காங்க. இது தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணணும், அதுக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் தேவைப்படும். தேங்க்யூ ஸோ மச்.